பிறந்துட்டேன், நான் ஒரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு எல்லோரும் நினைப்போம். சுக்கரனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன நினைப்பாங்க, சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் பரவாயில்லையே நாங்கள் வந்து நல்லா வாழ்ந்திருப்போமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த கிரகத்தினுடைய சாபம் கர்மா இருந்தால் மட்டுமே அந்த நட்சத்திரத்தில் நம்ம பிறப்போம், சரிங்களா? அதாவது நம்ம முற்பிறவியில் முடிவு, நம்மளுடைய அந்த என்ன திசை நடக்குதோ அந்த திசையோட முடிவில் இறக்கும்போது மீண்டும் அந்த ஆத்மா பிறப்பெடுக்கும்போது அந்த திசை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நட்சத்திரத்தில் மீண்டும் அந்த உயிர் ஜனிக்குது அப்படிங்கிறத முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியாது, நம்ம என்ன இறந்து பார்த்து நம்ம பிறந்து பார்த்து முன்னாடி இறந்ததும் பின்னாடி பிறந்ததும் நமக்கு ஞாபகம் வந்தால் தானே சொல்ல முடியும், சொல்லியிருக்காங்க. அதனால் சொல்ல வர அதான், அதாவது நட்சத்திரம் வந்து ஒரு மூணு பாதம் கழித்து நாலாவது பாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த கணக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரம் இருக்குது, நமக்கு அது எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு நட்சத்திரமும் எந்த கிரகத்தினுடைய சாபம் பெற்று வந்திருக்கு, அதுக்கான பரிகார ஸ்தலங்கள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ வந்து நவ கிரகம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், 9 கிரகங்கள், 9 கிரகத்தையும் தான் நம்ம நட்சத்திரங்களுக்கு 27 நட்சத்திரமாக பிரிச்சிருக்கு. அதாவது அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னா கேதுகுடைய நட்சத்திரம், அதாவது பரணி பூரம் பூராடம் அப்படின்னா சுக்கரனுடைய நட்சத்திரம். அப்படி நம்ம வந்து 9 கிரகமும் 27 நட்சத்திரங்களாக நமக்கு இருக்குது, சரிங்களா? அப்போ இந்த 9 கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த 9 கிரகம் அப்படிங்கிறதான் 9 உறவு, 9 கிரகம் அப்படிங்கிற கிரகங்கள் அப்படிங்கிறது தான் 9 வகையான நம்மளுடைய உறவுகள், சரிங்களா? இப்போ முதல்ல வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சூரியன், ரெண்டாவது சந்திரன். இது வந்து பேசிக்காக தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து எழுதுகிறேன். நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அடுத்ததுக்கு போங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். பேசிக்காக இது வரைக்கும் அடிப்படையே எங்களுக்கு தெரியலன்னா ஒரு சாதாரண மக்கள் இதை பார்க்கும்போது கூட, ஓ நான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், இதனுடைய சாபந்தான் பெற்று வந்திருக்கேன், இந்த கிரகத்தினுடைய தன்மையில் தான் நான் இருப்பேனா, அதன் மாதிரி தான் செயல்படுவோமா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சூரியன் சந்திரன், அடுத்தது வந்து செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி பகவான், ராகு, கேது, இது 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்கள் தான் 9 உறவு. சூரியன்னா அப்பா, சூரியன்னா இருங்க அப்பா, அப்பா அப்பா இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த உயிருமே பிறக்காது. அப்போ சூரியன் வந்தாதான் அந்த, அதாவது உயிர்கள் ஜனிக்கக்கூடிய அந்த அந்த அமிலம் அப்படிங்கக்கூடியது சுரக்கிறது, சூரியன் வந்தால் தான். சூரியன் இல்லை அப்படி வரல அப்படின்றப்ப என்னாகும், அந்த பூ கூட மலராது. அதுதான் சூரியன் அணுக்களுக்கு அதாவது அணு பிறப்பு அப்படிங்கிறதுக்கு சூரியன் காரகன். அதனால் சூரியன் அப்படின்னாலே அப்பா அப்படிங்கக்கூடிய உறவு. அடுத்தது சந்திரனா யார், அம்மா. அப்பா என்னதான் வந்து தனியாக இருந்து, சூரியன் தனியாக இருந்தால் என்ன செய்யாதுங்க, கரு உருவாகாது. அப்போ தாயின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன், அப்போ ஒரு நிலத்தில் அந்த விதை விழுந்தால் தான் அந்த விதை வந்து மரமாக, அதாவது மரமாக பரிணாமம் செய்து வரும். அது மாதிரி இப்போ சந்திரன் அப்படிங்கிறது தாய், அப்போ அப்பா மட்டும் இருந்தால் உயிர் ஜனிக்க முடியாது. அப்போ தாய் அப்படிங்கக்கூடியவங்களும் சேர்ந்தால் தான் அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பிறக்கக்கூடியது தான் அந்த குழந்தை, சரிங்களா? அடுத்தது செவ்வாய் அப்படின்னு பார்த்திங்கன்னா சகோதர உறவு. அடுத்தது கணவன், பெண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கணவன் உறவு, இது செவ்வாய். அடுத்தது புதன், புதன்னா மாமன், அதாவது தாய் வழி மாமன்கள், மாமன் சொல்லக்கூடிய உறவுகள் எல்லாமே புதனுக்கு காரகன். அடுத்தது குரு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களும் குரு தான், குழந்தைகளும் நமக்கு குரு தான். குருனா யாரு, நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம அதாவது முன்னோர்கள் நமக்கு வழியாக வரக்கூடிய முன்னோர்களும் குரு தான், குழந்தையும் குருவே, சரிங்களா?
அடுத்தது சுக்கரன். சுக்கரன்னா என்னாரு மனைவி, ஆணுடைய ஜாதகத்தில் மனைவி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள், சுக்கரன்னா பெண்கள். உறவுல சகோதரி, மூத்த சகோதரி, அத்தை. சுக்கரனுக்கு மட்டும்தான் நிறைய இருக்கு, அத்தை, சகோதரி, மனைவி. ஆண்களாக இருந்தால் மனைவி, பெண்களாக இருந்தால் அத்தை, சகோதரி, இது மாதிரி. அடுத்தது சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு பங்காளி வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த ஒரு விசேஷம் இருந்தால் செஞ்சாலும் பங்காளி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு, அது சனி பகவான். அப்போ சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்காளிகள் உறவை சொல்லக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அடுத்தது ராகு வந்து தாத்தா, அது தாய் வழியாக இருந்தாலும் சரி தந்தை வழியாக இருந்தாலும் சரி ராகு வந்து தாத்தா உறவை குறிக்கும். அதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழியில் வரக்கூடிய இதை ஃபஸ்ட்டு சொல்லும், அதுக்கப்புறம் அம்மாவுக்கு அதாவது நாலாம் பாவத்துக்கு ராகு எங்கே இருக்காரோ அது தாய் வழி உறவுகளை சொல்லும். அடுத்தது கேது, கேது வந்து பாட்டி. இப்போ இந்த ஒன்பது கிரகமும் எப்படி இருக்குதுங்க, ஒன்பது உறவாக இருக்குது. அப்போ இந்த ஒன்பது உறவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்த காலத்துங்களில் பார்த்திங்கன்னா தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, சித்தப்பா இருப்பாங்க, பெரியப்பா இருப்பாங்க, அத்தை இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. அந்த உறவுகள் எல்லாமே சேர்ந்து வாழ்ந்தாங்க. அப்போ சேர்ந்து வாழும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக அந்த குடும்பம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அரவணைப்போட ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு அந்த குடும்பத்தை கொண்டு போவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அது வழி வழியாக பங்காளி வந்துன்னா சொத்து பிரச்சனை, சொத்து வந்துச்சு அண்ணன் தம்பி சொத்துக்காக சண்டை போட்டு அந்த இது என்ன பண்ணிருந்த அந்த உறவு பிரிஞ்சு போயிடுது. அத்தை இருக்காங்க அப்பா சொத்தை கேட்குறாங்க அதனால் அத்தைக்கிட்ட சண்டை, மாமா இருக்காங்க அம்மா கிட்ட சண்டை அதனால் மாமா கிட்ட பேசுறதில்ல. இந்த மாதிரி நம்ம இப்போ எங்கள் அப்பா எனக்கு சொத்து கொடுக்கல அதனால் நான் எங்கள் அப்பாட்ட பேசுறதில்ல, எங்கள் அப்பா எனக்கு வேண்டாம், எங்கள் அம்மா எனக்கு வந்து சரியாக கவனிக்கல, என்கிட்ட சரியாக பேச இது பண்ணலை, என்னை வந்து சரியாக வளர்த்தலை. நம்ம வந்து நம்மளுடைய அறிவுக்கும் திறமைக்கு நம்ம எதைய செஞ்சுட்டு கடைசியில் அம்மாவுக்கு வர சொல்லிடுது எங்கள் அம்மா என்னை சரியாக வளர்த்தலை. இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு உறவுகளையும் படிப்படியாக படிப்படியாக இந்த மாதிரி சில கருத்து வேறுபாடுகள் வந்ததுனால என்ன ஆகி போச்சுன்னா இப்போ எல்லாமே உறவுகள் எல்லாமே தள்ளி நின்று போச்சு. அதனால தான் இப்போ நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு கிரகங்களை பிடிச்சி போயிட்டுருக்கோம், எந்த கிரகத்துக்கு போனால் நமக்கு என்ன நடக்கும், எந்த கோயிலுக்கு போனால் நமக்கு பித்தம் தெளியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த ஒவ்வொரு உறவும் அந்த ஒவ்வொரு உறவின் சாபங்கள் தான் நம்மளுடைய கர்மாவாக கண்டிப்பாக நம்ம பிறப்போம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இந்த பிரிவில் பார்த்திங்கன்னா அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, ஆனால் அவங்க அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க, போடா நீ என்னத்தை எனக்கு செஞ்ச அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க முற்பிறவில் அந்த தாய் அப்படிங்கக்கூடிய அவங்ககிட்ட சாபம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த தாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த ஆத்மா சாபம் கொடுத்துருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த பிறவியில் என்ன தான் நீங்கள் அம்மாவுக்கு செஞ்சிங்கனாலும் அம்மா நாட் சாட்டிஸ்ஃபைட், எல்லாம் பையன்கிட்ட எல்லாம் வாங்கிக்குவாங்க, கொடுக்குறதெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி பெண்ணாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், தாய் அந்த சந்திரனுடைய சாபம் இருந்தால் என்னதான் அம்மாவுக்கு இந்த பொண்ணு நல்ல உருகி உருகி எல்லாம் பார்க்கும், கணவன் கூட முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு தாய் தான் முக்கியம்னு எல்லாம் பார்ப்பாங்க. கடைசியில் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இங்கே பொண்ணுக்கிட்ட வாங்கி பையன்கிட்ட கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஏன்னா அந்த உறவு நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த பிறப்பில் பிறந்திருக்கோம் சரிங்களா. இப்போ என்ன சாபத்தில் எந்தெந்த கிரகம் அதாவது எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த கிரகத்தினுடைய சாபம் பெற்று வந்திருக்கு, அது எப்படி எப்படி வந்து நமக்கு வந்து நம்மளுடைய லைஃப்பில் பாதிப்பு கொடுக்குது, அதுக்கு நம்ம எந்த ஆலயத்துக்கு போனால் அந்த பாதிப்புலேருந்து நிவர்த்தி ஆகும், ஆலயத்துக்கு மட்டும் போகிறது பார்த்தாது அந்த உறவுக்கான அந்த மரியாதையும் அந்த உறவுக்கான என்ன பண்ணணுங்க அவங்களுக்கு ஒரு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், மானசீகமாவது அவங்கக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும் சரிங்களா. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யா எந்த கிரகத்தினுடைய எந்த உறவுடைய நம்ம சாபத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சரிங்களா. இப்போ வந்து பூர நட்சத்திரம், பூர நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய பாதிப்பே இருக்கும். பிறந்தது என்ன, சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரன் ஒரு வேளை பூர நட்சத்திரத்தில் பெண்கள் பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணவனால் பாதிப்பு. அடுத்தது ஆண்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்கன்னா சொத்து தான் அவங்களுக்கு பிரச்சனையாக, ஏன்னா
சிம்மம் 4-9 உடையவர். செவ்வா அப்போ 4-ம் இடம்னா யார்? 4-ம் இடம்னா தாய், தந்தை. அப்போ அப்பா அம்மா சம்பாரித்து சொத்து எதுவும் வச்சுருக்க மாட்டாங்க. அப்பா அம்மா சொத்தை நம்ம அனுபவிக்க முடியாது, இருக்கும் ஆனால் அதை நம்ம அனுபவிக்கலாம், ஒன்று வித்தரலாம், இல்லை நம்ம அது நமக்கானதான் மாற்றிக்கலாம்னா கண்டிப்பாக மாற்றிக்க முடியாது. அடுத்தது தாய் தந்தையுடைய அரவணைப்பு கிடைக்காது. வந்து சின்ன வயசுலேயே ஹாஸ்டல் போயிடுது, வெளியூர் போயிடுது, வெளிநாடு போயிடுது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அடுத்து நம்ம ஒரு சுய சொத்து வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொத்து தான் நமக்கு பிரச்சனையாக கொடுக்கும், ஏன்னா செவ்வாய். அடுத்தது சகோதர உறவு, ஏன்னா இது 4-9 இருக்கிறதுனால பர்டிகுலராக இந்த அம்மா அப்பா அப்படிங்கிற ஒரு சொத்து இருக்கும், அதில் அண்ணன் தம்பி பிரச்சனையாகி செவ்வாயினா என்ன ஆகுங்க, ஒரு சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதுதான் இங்கே இந்த அண்ணன் தம்பி பிரச்சனை வருது, சொத்துக்காக பிரச்சனை வருது, ஏன்னா அம்மா அப்பாவுடைய சொத்து. அப்போ என்னென்ன இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த அம்மா அப்பாவுடைய சொத்தை எதிர்பார்க்காம இருந்தாங்க அப்படின்னா அவங்க அதனுடைய அந்த இது வந்து நமக்கு இதாகாது, ஆனால் அவங்க அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. நம்மளுடைய கர்மம் என்ன பண்ணுங்க, நம்மளை இழுத்துட்டு போய் அதில் தான் உட்கார வைக்கும். அப்போ அங்கே பூர் அப்பாவுடைய சொத்துலேயோ அம்மாவுடைய சொத்துலேயோ அவங்க இருக்கும்போது அவங்களுடைய வளர்ச்சியானது பாதிக்கப்படும், ஏன்னா அந்த மண்ணுடைய தாக்கம், அந்த சாபமானது, அந்த கர்மாவானது அவங்களுக்கு அதை பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருவரங்குளம் நிறைய இருக்குது, சும்மா ஹின்ஸ் மட்டும் கொடுத்துட்டு வரேன். சரிங்களா? முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு, அது இந்த செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாகனம் சார்ந்த விஷயங்களில் ப்ராப்ளம் தரும். சரிங்களா? அதனால் அதை கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்துக்கணும், இருந்துக்கணும். ஏன் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, அந்த திசாபுத்தி வரும்போது அவங்ககிட்ட போய் நம்ம சண்டை போடக்கூடாது. இப்போ செவ்வாய் புத்தி வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ தான் வந்து சொத்துக்கு வரும் பிரச்சனை. அம்மா அப்பா சொத்து அது வரைக்கும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எப்பா என் சொத்தை பிரித்து கொடு, எனக்கு எல்லாம் சரி பண்ணி கொடு, எல்லாம் பண்ணி கொடு, நான் கையெழுத்து போகிறேன், நீ கையெழுத்து போகிறேன், வந்துட்டு கடைசியில் ஒரு கையெழுத்துக்காக எல்லோரும் சண்டை போட்டு போகிற மாதிரி. சரிங்களா? அது அந்த திசாபுத்தி வரும்போது பாதிப்பு கொடுக்கும். சரி, இது வந்து நம்ம அப்போ தான் போகணுமா, இல்லை எப்போ வேணாலும் போகலாமாண்ணா? கோயிலுக்கு நீங்கள் வருஷம் ஒரு முறை போயிட்டு வாங்க. அப்போ என்னென்னா, உங்களுக்கு அந்த மண், மனை, பூமினால் வரக்கூடிய அந்த ஆதாயம், அதாவது உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். ஒரு சொந்த வீடே கட்டினீங்கனாலும், ஒரு சொந்த வீடே வாங்கினீங்கனாலும் அந்த வீட்டில் ஒரு நிம்மதி இருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து இருக்காது. சரிங்களா? அப்போ திருவரங்குளம் ஹரி தீர்த்தேஸ்வரர், ஹரி தீர்த்தேஸ்வரர் சுவாமி பேர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருவரங்குளத்தில் ஹரி தீர்த்தேஸ்வரர். உண்மையாலுமே இந்த நட்சத்திர கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்து பாருங்கள், உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். ஏன்னா இதை நான் வந்து உணர்ந்து அனுபவித்து நான் சொல்கிறேன். சரிங்களா? ஆனால் அங்கே போயிட்டு நம்ம முறைப்படி நம்ம வழிபாடுகள் கண்டிப்பாக செய்யணும். சரிங்களா? அடுத்தது செவ்வாயுடைய ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். எங்கே இருக்குது? மயிலாடுதுறையில் வைத்தீஸ்வரன் கோவில் இருக்குது. சரிங்களா? அங்கே போயிட்டு செவ்வாய்க்கு, அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு நீங்கள் தீபம் ஏற்றி வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு ஒரு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் எல்லாருக்கும் அதை வந்து பிரசாதமாக கொடுத்துட்டு வரணும். அதே மாதிரி இங்கே திருவரங்குளத்துலேயும் அதே மாதிரி தான். நீங்கள் பிறந்த மாதம் பிறந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு போய் உங்களுடைய வயசத்தினையும், ஏன்னா இப்போ புதுசாக பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நான் ஏற்கனவே எல்லாமே முன்னாடி சொல்லியிருக்கேன், இப்போ இருந்தாலும் இப்போ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். உங்களுடைய பிறந்த மாதத்தில் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் உங்களுடைய வயசு எத்தனையோ அந்த வயசுக்கு ஒரு தீபம் அதிகமாக ஏற்றி ஒரு 10 நிமிஷம் தீபம் ஏற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சுவாமிக்கு போய் ஒரு மாலை வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணி கல்கண்டோ அல்லது பெருச்சம்பழமோ அல்லது ஏதோ ஒன்று நைவேத்தியம் பண்ணி அங்கே இருக்க ஒரு 10 பேர்த்துக்கு கொடுத்துட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு அன்னதானம் பண்ணிவிட்டு போங்க. சரிங்களா? அது உங்களுடைய விருப்பம், அது அந்தந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை எங்களால் அவ்வளோ முடியாது அப்படின்னா என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா இப்படி செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. நான் சொல்லிட்டேன்றதுக்காக நீங்கள் எதையும் செய்யக்கூடாது. நான் ஒரு 20 பேர்த்துக்கு சாப்பாடு கொடுன்னா இந்த அம்மா வேறு காசு இல்லாத சமயத்தில் 20 பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லிச்சு, இருந்தாலும் கொடுக்கலினாலும் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு போய் சொல்லக்கூடாது. நான் 2 பேர்த்துக்கு கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக கொடுக்குறேன், நான் செஞ்சு கொடுக்குறேன்,
அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த கடையில் வாங்கி கொடுக்காம அம்மா வீட்டில் நம்ம வீட்டில் செய்ய சொல்லி அதை கொண்டு போய் நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த அன்னதானம் அப்படின்னு செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு அது வந்து பலன் கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் சாப்பாடு செஞ்சவங்களுடைய மன அலைச்சூழல் வேறு, நம்ம வாங்கிட்டு போய் கொடுக்குறவங்களுடைய மன அலைச்சூழல் வேறு, வாங்கி சாப்பிட்றவங்களுடைய மன அலைச்சூழல் வேறு, இது மூணும் கனெக்ட் ஆகாமல் டிஸ்டர்ப் ஆகி அதனுடைய பலன் நமக்கு கிடைக்காது. சரிங்களா? இன்றைக்கி அதுதான் நிறைய பேர்த்துட்ட நடந்துட்டுருக்கு. நம்ம பணத்தை கொடுத்துட்றோம், சாப்பாடு போட்டுறாங்க, நம்ம பணத்தை கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நம்ம அந்த இடத்துல போய் நின்று ஒரு காரண்டியாக சாப்பாடு எடுத்து அவங்களுக்கு போடணும். சரிங்களா? அடுத்தது பூர நட்சத்திரம் முடிஞ்சது. உத்தராயணம்